ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான क्वेश्चन வந்து பார்க்க போறோம். 12th ஃபிசிக்ஸ்ல வரக்கூடிய, அது 4th யூனிட்ல தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு क्वेश्चन. இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். என்ன அப்படினா, ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். மின் தூண்டி அப்படினா ஒரு கம்பி சுருள். சோ இது கம்பி சுருள் இல்லையா? அது என்ன அப்படினா, நல்ல ஒரு மின் தூண்டியா இருந்துச்சு அப்படினா அதோட மின் தடை வந்து மிக மிக குறைவு, புறக்கணிக்கத்தக்க அளவுல இருக்கும். அதனால மின்னோட்டம் அதிகரிக்கும் போது காந்தப்புலம் அதிகரிச்சு இதுல காந்தப்புலமானது நிலையாற்றலா சேமிக்கப்படும். அதான் இங்க எழுதுறேன் மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் காந்த நிலையாற்றலா சேமிக்கப்படும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மின் தூண்டி ஒரு சிறப்பு பண்பு இருக்கக்கூடிய தன்மின் தூண்டல் வந்து என்ன பண்ணும், எதிர்க்கும். அப்ப இதே மீறி இதுல மின்னோட்டத்தை அதிகரிச்சாதான் காந்தப்புலம் அதிகரிச்சு காந்தப்புலம் வந்து இதுல ஆற்றலா சேமிக்கப்படும். ஓகேவா? ஆனா அதுக்கு வாய்ப்
திசை மின்னோட்ட அதிகரிப்பை எதிர்க்கும் வகையில் இருக்கும், அத மைனஸ். ஓகேவா? எஸ். சோ இது சமன்பாடு ஒன்னு. சரி, இப்ப ஏற்கனவே சொன்ன இதுல மின்னோட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா சாதாரண அதிகரிக்க முடியாது, புறக்காரணிகளால வேலை செஞ்சா மட்டும்தான் அதிகரிக்க முடியும். அப்படி அதிகரிச்சாதான் ஆற்றல் சேமிக்கப்படும். சரியா? எடுத்த உடனே மின்னோட்டம் அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான். மின்னோட்டங்கிறது என்னது? மின்னூட்டங்களின் இயக்கம் இல்லையா? இப்ப ஸ்டார்டிங்ல வந்து மின்னூட்டங்களுடைய இயக்கம், மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை, இயக்கம் எல்லாம் கம்மியா இருக்கும் இல்லையா? அப்ப அதை நான் என்ன சொல்லுகிறேன்? டி கியூன்னு எடுத்துக்கிறேன். அப்ப டி கியூ மின்னூட்டத்தை இல்லையா, டிக்யூ மின்னூட்டத்தை எடுத்துக்கூடிய காலம் டிடி. டிடி காலத்தில் இதுல நகர்த்துறேன் இல்லையா, நகர்த்த செய்யப்படும் வேலை, நகர்த்த செய்யப்படும் வேலை. வேலைக்கு என்ன ஃபார்ம்ல படிச்சிருப்பீங்க? திறன் சமம் வேலை பை காலம். பவர் இஸ் ஈக்குவல் டு வொர்க் டன் பை டைம். பவர் என்ன, திறன் ஃபார்ம் என்ன? V into I. ஓகே, இப்ப இந்த டி இங்க கொண்டு போயிட்டேன்னா W is equal to V I T. இது வந்து I என்கிற மின்னோட்டத்தை உருவாக்குறதுக்கு செய்யப்பட்ட வேலை தான் W. ஆனா இங்க I small I தான். ஆனா ஸ்டார்டிங்ல மின்னோட்டத்தின் மதிப்பு குறைவா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம எடுத்துக்கூடிய டைம் வந்து T கிடையாது, என்னது? DT. அப்ப வேலையும் மாறும், DW. கரெக்டா? V என்கிறது வந்து இங்க தூண்டக்கூடிய மின்னியக்கு விசை, அதுக்கு என்ன லெட்டர் போட்டிருக்கோம்? சை. அப்ப இங்க சை. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலை இந்த தூண்டலுக்கு எதிர் திசை, அல்லது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு எதிர் திசை, அதான் மைனஸ். அப்ப இங்க எழுதுறேன் DW is equal to minus சை I DT, which is equal to minus சை தான் இருக்கு, மைனஸ் எல் DI by DT into I DT. The DT DT என்னாயிரும்? cancel ஆயிரும். அடுத்த ஸ்டெப் போவோம். DW is equal to minus to minus plus, அப்ப என்னாச்சு? L I DI அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலை, change in work அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? ஓகே, மின்னோட்டம் DI அப்படின்னா மொத்த மின்னோட்டம் இல்லையா,
மொத்த மின்னோட்டம் I உருவாகிறதுக்கு செய்யப்பட்ட வேலை இல்லையா அப்ப இங்க எழுதலாம் மொத்த மின்னோட்டம் மொத்த மின்னோட்டம் I உருவாக செய்யப்பட்ட வேலை இப்ப DI மின்னோட்டம்னா DW அப்ப I என்ன வரும் W இல்லையா அப்ப W DW எப்படி W வரும் தொகைக்கல் எடுக்கும் போது இல்ல இன்டகிரேஷன் இன்டகிரல் DW இப்ப லெஃப்ட் சைடு இன்டகிரேஷன் எடுத்தா ரைட் சைடு எடுக்கணும் இன்டகிரல் LI DI லிமிட் ஸ்டார்டிங்ல வந்து மின்னோட்டம் 0 போக போக I ஓகே which is equal to இது எல்லங்கிறது வந்து என்னது இந்த மின்தூண்டியினுடைய ஒரு சிறப்பு பண்பு அது வந்து மாறிலி சோ அதை வெளியே எடுத்துட்டேனா இன்டகிரல் 0 to I I DI இங்க பவர் என்னது 1 இல்ல ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன் இன்டகிரல் x பவர் n dx equal to x பவர் n plus 1 divided by n plus 1 அதே மாதிரி இங்க என்ன இருக்கு இன்டகிரல் I பவர் 1 DI இதே மாதிரி சொல்லுங்க I பவர் 1 plus 1 by 1 plus 1 அப்ப I square by 2 இப்ப L into இன்டகிரேட் பண்ணனா வரும் I square by 2 limits 0 to I அப்ப W is equal to 2 வெளிய எடுத்துறலாம் அப்ப 1 by 2 ஆயிரும் இங்க L லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணனும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் I square க்கு I போட்டனா அதே I square 0 போட்டா 0 square அப்ப W is equal to half L I square இதுதான் செய்யப்பட்ட மொத்த வேலை அப்ப இந்த வேலை எதா மாற்றப்படுது காந்த நிலையாற்றல் இல்லையா சோ செய்யப்பட்ட வேலை இல்லையா மொத்த வேலை காந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுகிறது காந்த நிலை ஆற்றலாக அதுக்கு என்ன லெட்டர் U B ஆற்றலுக்கு U காந்தம் B மேக்னெட்டிக் ஓகே ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது செஞ்ச வேலை தான் ஆற்றல் ஆகுது இல்லையா சோ அப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த வேலை இந்த லெட்டருக்கு பதிலா இத போட்டுட்டேனா UB is equal to half L I square இது சமன்பாடு போட்டுக்கலாம் இது சமன்பாடு 2 இது சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துப்போம் சரியா ஓகே இனி என்ன கண்டுபிடிக்கிறோம் ஆற்றல் அடர்த்தி பொது அடர்த்திக்கு என்ன ஃபார்முலா அடர்த்தி சமம் நிறைவை கன அளவு அதே மாதிரி இங்க ஆற்றல் அடர்த்தி அப்ப ஆற்றல் அடர்த்தி நல்லா பாத்துக்கணும் பொதுவா வந்து அடர்த்தினா நிறை அடர்த்தினா நிறைவை கன அளவு அப்ப ஆற்றல் அடர்த்தினா ஆற்றல் பை கன அளவு இல்லையா ஆற்றல் அடர்த்தி ஸ்மால் UB ஈக்குவல் டு ஆற்றல் UB பை கன அளவு வால்யூம் ஓகேவா இந்த இத எப்படி எழுதலாம் UB கன அளவு என்னது பரப்பளவு பெருக்கல் நீளம் எழுதலாம் இல்லையா அப்ப UB ஈக்குவல் டு இந்த UB ஆற்றல் தான் இருக்கு 1 பை 2 L I ஸ்கொயர் பை A L இந்த ஃபார்முலா கிடைச்சிரும் சோ எல் அப்படின்னா என்ன தன்மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா என்ன ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் படிச்சிருக்கோமா அதே மாதிரி வந்து வரிச்சுருள்ல வந்து உருவாகக்கூடிய காந்த புலத்துக்கும் ஃபார்முலா படிச்சிருப்போம் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ சரியா ஓகே இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம் யூ பி இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 எல் எல் பிளேஸ்ல என்ன இருக்கு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் அப்புறம் இங்க என்ன இருக்கு ஐ ஸ்கொயர் டிவைடட் பை ஏஎல் 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 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு சோ யு பி இஸ் ஈக்குவல் டு சோ இத எப்படி எழுதலாம் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ இல்லையா வரிச்சொருள்ல வந்து உருவாக்கக்கூடிய காந்த புலத்துக்கான சமன்பாடு இத ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இங்க ஸ்கொயர் 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 ஓகே மாத்த போறேன் 1 பை 2 இங்க மியூ நாட் தான் இருக்கு ஸ்கொயர் வேணும் அப்ப என்ன பண்ணணும் மியூ நாட் ஆல ஆல்ரெடி மியூ நாட் இருக்கா இன்னொரு மியூ நாட் ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் மீதி என்ன இருக்கு என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் இந்த மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம் பி ஸ்கொயர் போட்டேன்னா
UB is equal to the matamo B square by 2 mu naught. Mu naught engrudu undenade vechidathil utpugudaran adara value theriyum 4 pi into 10 power minus 7 B engrudu undil uruvaakudiye kaandapulam. So inda madhipugal therinj appadina enna kandupidikalam aatral adarthiya undu kandupidikalam. So idhu mukkiyamaana or 5 mark question, nalla practice pannunga, unga friends ku share pannunga. All the best.